தக்காளி ஸ்விம்மிங் பூல். காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுல துணி அப்படிங்கிற ஒரு குருவியோட கதை தான் இந்த கதை. துணி அந்த காட்டிலேயே ரொம்ப தைரியமா இருக்கிற பறவை. அதனால அந்த காட்டுல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் துணி கிட்ட தான் வருவாங்க. துணி அவங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புவா. காட்டுல நிறைய பறவைகள் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லூசி புறா ரொம்ப கோவமா துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா அது வந்த நேரம் துணி வீட்டுல இருக்கல. துணியோட பொண்ணு புஜ்ஜிதா லூசிய பார்க்க வெளியே வந்தா. ஆ, என்ன வேணும்? அம்மா வீட்டுல இல்ல, யாராவது எதனா வேலையா வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்ல சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்னால உதவி செய்ய முடியும். இந்த உதவியெல்லாம் உன் அம்மாவால மட்டும்தான் செய்ய முடியும். உன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்பு, நான் அப்புறமா வரேன். ஆ, என் அம்மா தான் என்ன பாத்துக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட அம்மா மாதிரி நிறைய அறிவு இருக்கு. நீங்க தேவையில்லாம இப்படி தாமதிக்காம உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பரிகாரம் சொல்றேன். இல்ல வேணானா நீங்க கிளம்புங்க, அது கூட உங்க இஷ்டம். ஆ, சரி சொல்றேன் கேளு. நம்ம எல்லாரும் விவசாயத்தை நம்பி இருக்கிற பறவைங்க. நம்ம எப்பவுமே நம்ம விளைச்சல் எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிற சிட்டில தானே விற்போம். ஆனா இப்போ அந்த மனுஷங்க எல்லாரும் தக்காளி விலை அதிகமாகிடுச்சுன்னு தக்காளி தான் வேணும் அப்படின்னு வம்பு பண்றாங்க. தக்காளிங்களை தவிர அவங்க வேற எதையும் வாங்க மாட்டாங்களாம். ஆனா நம்ம என்னன்னா தக்காளியை தவிர எல்லாத்தையும் விளைவிச்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு தக்காளியை எங்க போய் கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அம்மா கிட்ட எதனா யோசனை கேட்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப டூனி இல்லையே, நீ எப்படி இதுக்கு யோசனை சொல்லுவ? டூனியா இருந்தா இதுக்கு கரெக்டா சொல்லுவா. அப்பா, எல்லாருமே என் அம்மாவை தான் வேணும்னு சொல்றாங்க, நானா யாருக்கும் வேணாம். எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு நான் சரியான ஒரு யோசனையை சொல்லி அம்மாவை விட நான் தான் கிரேட்டன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு லூசி கிட்ட இப்படி சொன்னா. இதுக்கு போய் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமா? வெறும் தக்காளி தானே? தக்காளி 3 மாசத்திலே காய்ச்சிரும். இப்போ நீங்க தக்காளியை விளைவீங்க. தக்காளி கூடவே சேர்த்து அவங்களுக்கு மற்ற காய்கறிகளையும் நீங்க மொத்தமா வித்துருங்க, அவ்வளவுதான். ஆ, இப்போ தக்காளியை விளைவிச்சா வர மழைக்கு எல்லாம் வீணா போயிடுமே. ஆ, நான் சொன்னா அம்மா சொன்ன மாதிரியே அம்மா பேச்ச கேட்காம நீங்க எதிர்த்து பேசுவீங்களா? சரி 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 புஜ்ஜி, நாங்க நீ சொன்ன மாதிரியே செய்றோம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. புஜ்ஜி அப்படி சொன்ன விஷயம் துணிக்கு தெரியாது. ஆனா துணி சொன்னதா நினைச்சு அவங்க எல்லாருமே அந்த வருஷம் தக்காளிய விளைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன, இவங்களுக்கு நேரம் காலம் தெரியாம இப்ப போய் தக்காளிய விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க? தக்காளிக்கு விலை அதிகமா இருக்குன்றதுனால இப்ப போய் தக்காளிய விளைவிச்சா அது எப்படி சரியா வரும்? என்னவோ, இது அவங்கவங்க இஷ்டம், நம்ம கிட்ட பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சது. அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுச்சு. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. பயங்கரமான மழையும் வந்துச்சு. அந்த மழையில பறவைகள் விளைய வச்ச தக்காளி செடி எல்லாமே வீணா போச்சு. பறவைகளுக்கு நஷ்டமாயிடுச்சு. உடனே பறவைகள் எல்லாருமே ரொம்ப கோவமா துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. துணிய பார்த்து, டூனி, நீங்க என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? நீங்க போட சொன்னதும் நாங்க எங்க கையில இருந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டு தக்காளியை விளைவிச்சோம். நீங்க சொல்லாம இருந்திருந்தா நாங்க தக்காளியே விளைவிச்சிருக்க மாட்டோம். இப்ப எங்களுக்கு 1 ரூபாய் கூட லாபம் இல்லாம போச்சு. உங்களால நாங்க போட்ட முதலீடு எல்லாமே மொத்தமா வீணா போயிடுச்சு. உங்களால நாங்க எல்லாருமே ரொம்ப நஷ்டப்பட்டுட்டோம். எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நீங்க இனிமே இந்த காட்டுல இருக்கவே கூடாது. நீ இனி 1 வாரத்தை கூட பேசாம இந்த காட்டுல இருந்து ஒழுங்கா போயிடு. உன்னை பார்க்கும்போதே நீ செஞ்ச அநியாயம் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்னை இனி இந்த காட்டுல இருக்கவே விடமாட்டோம். அப்படி அவங்க எல்லாருமே துணியையும் புஜ்ஜியையும் அந்த காட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ துணி புஜ்ஜி 2 பேருமே பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. பறவைகள் எல்லாருமே சொன்னதை நினைச்சு நினைச்சு துணி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, என்ன கஷ்டம் வந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன என்னோட நண்பர்களே இப்போ என்ன நம்ம காட்டை விட்டே துரத்திட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா? ஆ அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகி கழுகோட தோட்டத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அங்க போனீங்கல்ல, அப்ப லூசி வந்து தக்காளிய பத்தி என்கிட்ட பேசும்போது நீங்க விளைவிக்க சொன்ன மாதிரி நான் அது கிட்ட சொல்லிட்டேம்மா. நான் யோசிக்காம செஞ்ச இந்த தப்புனாலதான் இவ்வளவு பெரிய அநியாயம் இப்ப நடந்திருக்குதாம்மா. ஆ, அது எல்லாமே எனக்கு தெரியுமா. ஆனா நீ செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்குதான் எல்லா பறவைகளும் சேர்ந்து அவ்வளவு கேள்வி கேட்கும்போது நான் தலை குனிஞ்சிட்டே வந்தனே தவிர உன்னோட பேரை சொல்லவே இல்லை. சரி,
நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு. இனி நடக்க போறது என்னன்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க சோட்டு கிளி வந்துச்சு. என்ன சோட்டு இங்க வந்திருக்க? இங்க கூட என்ன இருக்க விடக்கூடாதுன்னு வந்திருக்கியா என்ன? உனக்கு நடந்தது அநியாயம் தானே எனக்கு தெரியும். அதனால என்கிட்ட ஒரு வரம் இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு வரம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசைய ஒன்னே ஒன்னு கேளு. அது கண்டிப்பா நடக்கிற மாதிரி நான் செய்யறேன். எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. எனக்கு என்ன ஆசை இருக்க போது சொல்லு. நம்ம பறவைங்க எல்லாருக்கும் என்னால அநியாயம் நடந்துருச்சு. அது தீர்ந்துட்டா போதும். எனக்கு பறவைங்க எல்லாருக்கும் தக்காளியை கொடுக்கற மாதிரி ஒரு விளைச்சல் கொடுத்தா போதும். துணி சொன்ன மாதிரியே சோட்டு அவளுக்கு தேவையான வரத்தை கேட்டா. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய தக்காளி ஸ்விம்மிங் பூல் வந்துச்சு. அப்ப அந்த பெரிய தக்காளி அவங்க கிட்ட பேசிச்சு. துணி, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லா தெரியும். நீ உன் சந்தோஷத்துக்காக எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியும். நீ போய் பறவைங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இங்க வர சொல்லு. அதுக்கப்புறமா அவங்க இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படி பாத்துக்க வைக்கிற அப்படின்னு சொன்னதுமே துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் போய் எல்லா பறவைகளையும் அங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ பறவைங்களோட குழந்தைங்க அந்த தக்காளி ஸ்விம்மிங் பூல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெரிய தக்காளி பழம் அவங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ தக்காளியுமே அவங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்கள் டூனியை கொஞ்சம் கூட சரியாகவே புரிஞ்சிக்கவே இல்லை. டூனி எப்பவுமே உங்களை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் டூனியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த தக்காளிங்களை வச்சு தீர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பறவைகள் எல்லாருமே துணி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கான தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க. அன்னையிலிருந்து மறுபடியும் எல்லா பறவைகளும் துணிக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. தக்காளி பழம் திருடும் காக்கா. ஒரு காட்டுல நிறைய பறவைகள் கூட்ட கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் அந்யோன்யமா வாழ்ந்தாங்க. புஜ்ஜி, சீக்கிரமா எழுந்து இங்க வா. ஹா, என்னம்மா, எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க? முதல்ல சாப்பாடு சாப்பிடு, அதுக்கப்புறமா போய் விளையாடு. ஆ, சரி சாப்பிடுறேம்மா. ஆமா, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இதோ உனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சடி செஞ்சிருக்க. ஆ, அப்படியா? அப்படின்னா சீக்கிரமா போட்டுத்தாங்க. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா. அம்மா, நிஜமா இந்த கிச்சடியை செஞ்சது யாரு? இது சுத்தமா நல்லா இல்ல. நிஜமா இந்த கிச்சடியை நீங்க தான் செஞ்சீங்களா, இல்ல வேற யாராவது இதை கொடுத்து விட்டாங்களாமா? ஐயோ புஜ்ஜி, நம்ம வீட்டு சமையல வேற யாரு செய்ய போறா? இத நான் தான் செஞ்சேன். ஆ, அப்புறம் எதுக்கு இது இப்படி இருக்கு? சுத்தமா நல்லா இல்ல. ஐயோ புஜ்ஜி, நான் எல்லாம் நல்லதா செஞ்சேன். ஆனா தக்காளி போடுறதுக்கு தான் மறந்து போயிட்டேன். ஐயோ அம்மா, அதை ஏன் மறந்துட்டீங்கம்மா? நான் ஒன்றும் வேணும்னேலாம் மறந்து போகல. தக்காளியோட விலை தலைக்கு மேலே இருக்கு. நான் சமைக்கிறது எல்லாத்துலேயும் தக்காளியை போடணும் அப்படின்னா நான் அப்புறம் எதனா ஒரு பேங்க்ல கடன் தான் வாங்கணும். ஆ, ஆனா அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சமைச்சது சுவையாவே இல்லை. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சோட்டு கிளி அங்க வந்துச்சு. டூனி, இங்க சிட்டு கிளி வந்துச்சா? அட இல்லையே, இங்க வரலையே. என்னாச்சு நிஜமா? இட்லி சாம்பார் வேணும்னு கேட்டுச்சு. நான் செஞ்சு கொடுத்த வேணான்னு ஓடி போயிடுச்சு. ஐயோ, ஓடி போயிடுச்சா? ஏன், எதுக்கு ஓடி போயிடுச்சு? அது சுத்தமா டேஸ்டாவே இல்லையா. தக்காளி சேர்க்காததுனால சாம்பார் சுவையாவே இல்லையா. இதோ இந்த புஜ்ஜி கூட அப்படிதான் சொல்லுது. ஏதோ நம்ம வேணும்னே ஒழுங்கா சமைக்காத மாதிரி நம்ம மேல கோச்சுக்கிறாங்க. தக்காளி விலை குறையாமலே இருந்தா நம்ம மட்டும் என்ன செய்யறது அப்படின்னு துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு லூசி புறா அங்க பறந்து வந்துச்சு. அட, என்ன அந்த சத்தம்? ஐயோ லூசி, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ, பெரிய கண்டம் தப்பிச்சுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. என் வீட்டில் நான் சமைக்கிற சமையல் நல்லா இல்லைன்னு என்னோட பசங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம கடன் வாங்கி இந்த தக்காளியை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில என்னை திருடங்க மடக்க பார்த்தாங்க. கடவுள் தயவால நான் தப்பிச்சிட்டேன். அட, திருடங்க மடக்க பார்த்தாங்களா? ஆமா, உன் கழுத்துல தங்கம் கூட இல்லையே, அப்புறம் எதுக்கு அவங்க திருட பார்த்தாங்க? அட, தங்கத்தை விட காஸ்ட்லியான இந்த தக்காளி இருக்குதுல்ல, இதுக்காக தான் அவங்க என் பின்னாடியே வந்தாங்க. ஆமா, இப்போ தக்காளி இருக்கிறவங்க கோட்டீஸ்வரங்களுக்கு சமம். அப்படியா? என்னவோ,
இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, இன்னும் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? நம்ம கிட்டதான் கொஞ்சம் பண்ணை இருக்குல்ல, அதுல நம்ம தக்காளிய விளைச்சா எப்படி இருக்கும்? இது நல்ல யோசனை. ஆனா விதைகள் எங்க கிடைக்கும்? விதைகளுக்காக லூசி தான். நம்ம மேல கொஞ்சம் கருணை காட்டணும். நான் என்ன செய்யறது? அது வந்து லூசி, எப்படி உன்கிட்ட இவ்வளவு தக்காளிங்க இருக்குல்ல, இதுல விதைகள் இருக்கும். அந்த விதைகளை வச்சே நம்ம தக்காளி விளைவிக்கலாம். நல்ல யோசனை தான். அப்படின்னா இப்பவே இதுல இருக்கிற விதைகளை எடுத்து நம்ம காய வைக்கலாம். அப்படி சொல்லி தக்காளி பழத்துல இருந்த விதைகளை எடுத்து அவங்க வெயில்ல காய வச்சாங்க. பாருங்க, நம்ம விதைகள் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போய் பண்ணையில நடுற வேலை மட்டும்தான் மிச்சம். சோட்டு இப்பதான் நிலத்தை நல்லா உழுது வச்சுது. வாங்க, நம்ம இந்த விதைகளை எடுத்துட்டு போய் நிலத்துல நட்டு வைக்கலாம். அப்படி சொல்லி எல்லாருமே அந்த விவசாய பூமி கிட்ட போய் அவங்க காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்ச அந்த தக்காளி விதைகளை எல்லாத்தையுமே நட்டாங்க. கொஞ்ச நாளையே தக்காளி பழமும் வர ஆரம்பிச்சுது. பாத்தீங்களா, நம்ம விளைச்சல் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இன்னும் நம்ம ரெண்டு நாளைக்கு இதை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். இதை எடுத்துட்டு போய் நம்ம பஜார்ல வித்துட்டு வந்துடலாம். இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல கண்டிப்பா பணக்காரங்களாகிடுவோம் அப்படின்னு துணிக்குருவி, சோட்டு கிளி, லூசி, புறா எல்லாருமே சந்தோஷமா இருந்த இந்த நேரத்துல சிச்சு காக்கா இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அட, இந்த பறவைங்க எல்லாம் தக்காளி தோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேங்க. நிஜமா தக்காளிய பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. பார்க்கும்போதே தக்காளி கண்ணை பறிக்குது. இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னைக்கு ராத்திரியே நான் இது எல்லாத்தையும் திருடி பட்டணத்துல வித்துடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு யாருக்கு தெரியாம சிச்சு காக்கா அந்த தக்காளி தோட்டத்துல வந்து தேவையான அளவுக்கு தக்காளி பழத்தை அங்கிருந்து பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால கூட சொல்ல முடியல. தங்கங்களை வித்தா கூட இவ்வளவு பணம் வராது போல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கூட நான் மறுபடியும் அங்க திருட போறேன் அப்படின்னு சிச்சு காக்கா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா காலையில எழுந்திருச்சு லூசி, சோட்டு, துணி மூணு பேருமே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அட, என்ன இது? குறைஞ்சது பாதி தக்காளிய இங்க காணமே, என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? யாரோ திருடி இருக்காங்க. அந்த திருட இன்னைக்கு வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நம்ம இங்கேயே தோட்டத்திலேயே ஒளிஞ்சுக்கலாம். இங்க திருட வரவன ஒரு கை பாத்துடலாம். அப்படி அன்னைக்கு நைட்டு யாருமே வீட்டுக்கு போகாம அங்கேயே தோட்டத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் சிச்சு காக்கா அங்க வந்ததை கவனிச்சாங்க. ஓஹோ, நீதானா உண்மையான திருடி? அது வந்து அப்படின்னு சிச்சு தடுமாறிக்கிட்டே ஏதோ சொல்லுச்சு. அப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்து சிச்சுவை அங்கிருந்த மரத்துல கட்டி போட்டுட்டாங்க.